என்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருவன் இருக்கக்கூடிய எனக்கு, மீண்டும் தொகுதியில் போட்டியிடக்கூடிய எனக்கு, நீங்கள் எல்லாம் இரட்டை இலசினத்திலே என்போடு கேட்டு உங்களுடைய ராமசெட்டிப்பாளையம் இங்கேதான் இன்னைக்கு குடியிருப்பையில் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறோம். அதுவும் நம்முடைய கோயிலில் திருக்கோயிலில் வணங்கிட்டு இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்க எழுச்சியான வரவேற்பு. எனக்காக இந்த பூஜைகள் சிறப்பு பூஜைகள் ஏற்பாடு செய்த நம்முடைய பெரியவர்களுக்கும் கழக தோழர்களுக்கும் அதே போல தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றியை பாதங்களிலே சமர்ப்பித்து, ஏனென்றால் நான் என்றைக்கும் உங்கள் சகோதரன். தேர்தல் நேரத்தில் மட்டும் நம்ம வர்றதில்லை, தேர்தல் நேரத்தில் மட்டும் போட்டு கேட்டு வரவங்க அவங்க வேற. ஆகவே என்னை பொறுத்தளவுக்கு நான் இன்னைக்கு 21 சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளராக 3 மாவட்டத்துக்கு பணியாற்றி இருக்கிறேன். தொகுதியில் வேட்பாளர் நான் இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் என்ற மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனை வந்தாலும் பதவிகள் வரும் போகமானால் நம்முடைய பந்தம் சொந்தம் என்றைக்கும் மாறாது. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு நம்முடைய தோழர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அன்பான வேண்டுகோள், நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமும் இவ்வளவு கொண்டிருக்கிறோம். திட்டங்களை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு இந்த 9வது தொகுதியில் செஞ்சிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் உங்கள் ஒருத்தனாக, உங்கள் ஆசீர்வாதத்தினால, உங்களுடைய தம்பியாக, சகோதரனாக, பெரியவர்களுக்கு மகனாக, இன்றைக்கு தங்கச்சிகளுக்கு அண்ணனாக, அக்காவுக்கு தம்பியாக இருந்து இன்றைக்கு இந்த பதவிக்கு அம்மா கொடுத்திருக்காங்க. உள்ளாட்சி அமைச்சர் பதவி 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி உங்களில் ஒருவனாக இருந்து நான் பண்ணியிருக்கிறேன். கோவை மாவட்டத்துக்கு இவ்வளவு திட்டங்கள், பாலங்கள், சாலைகள், கூட்டுக்குடி திட்டம் என்று இன்றைக்கு இவ்வளவு ஒரு டெவலப்மெண்ட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதுக்கு மேலே எத்தனையோ பேர் இருந்தாங்க, அமைச்சராக இருந்தாங்க, பல்வேறு பொறுப்பு இருந்தாங்க. பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டமும் பார்த்து பார்த்து ஒரு பியூன் போல பயில் எடுத்து நான் சுத்தி இருக்கிறேன். கோயம்புத்தூருக்காக இவ்வளவு பாலங்கள் வருது, இவ்வளவு சாலைகள் வருது, மெட்ரோ ரயில் அறிவிப்பு, ஏர்போர்ட் விரிவாக்கம், அத்திக்கட உணர்ந்த திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம் என்று எது கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்கணும். அதுக்கு எவ்வளவு முயற்சிகள் செஞ்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும், கூடுதல் நிறைய பேருக்கு தெரியும். ஆகவே இத்தனை திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் இந்த அம்மா மறைந்த பின்னால் இந்த அரசையும் அதே போல இந்த ஆட்சியும் பாதுகாக்கிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக முதலமைச்சர் கூட நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இருக்கும்போது அம்மா அவர்கள் இந்த முறை 2014 அம்மா மறைந்த பின்னால் எல்லா முக்கியத்துவம் எனக்கும் அமைச்சர் தங்கமணிக்கு தான் கொடுத்தாங்க. கூட்டு கூட வச்சுட்டு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தமிழ்நாடு முழுவதும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. எதிர்பார அம்மா மறைந்த பின்னால் இந்த ஆட்சியும் எப்படியாவது கலைக்கோட்டு பார்த்தாங்க, அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையே நான் இருந்தேன். அதனாலதான் மு க ஸ்டாலினுக்கு என் மேல பயங்கர கோபம். 2011 இருந்து நான் அமைச்சராக இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். 2014 உள்ளாட்சித்துறை அமைச்சர், 2014 தொழில்துறை அமைச்சர். ஆனா 2017 அம்மா மறைஞ்ச பின்னால் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடும் சொல்லி போட்டு மு க ஸ்டாலின் நினைச்சாரு.
குறுக்கு வழியில. அதுக்கு நான் வந்து என் கட்சிக்கு விசுவாசமா அம்மாவுக்கு விசுவாசமா இருந்தேன். யாருக்கு நம்ம யாருக்கு துரோகம் பண்ணல, எடப்பாடியை சப்போர்ட்டா கூட இருந்து நானும் தங்க முடியும். அந்த கோபத்தில் நம்முடைய வேட்பு நம்முடைய எம்எல்ஏ எல்லாம் சில பேர் ஒரு குரூப் கூட்டிட்டு போனாங்க. நாங்கள் அதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையா இருந்து அந்த ஆட்சியை காப்பாற்றோம். அதனாலதான் ஸ்டாலினுக்கு எம்எல்ஏ கோபம். எப்ப பார்த்தாலும் என்ன நினைக்காம தூங்குறதே இல்லை. நான் அவருக்கு எழுதி ஏன்னா நம்ம நம்ம கட்சிக்கு அம்மா உருவாக்கினதுக்கு விசுவாசம். நம்ம எப்பவுமே கோயம்புத்தூர் சேர்ந்தவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க யாருக்கு நன்றி மறக்க மாட்டோம். அந்த நன்றியோட நம்ம வந்து பணியாற்றுறோம். யாருக்கு துரோகம் பண்ணல, வெற்றி நன்றியோட பணியாற்றுறோம். அம்மா உருவாக்கின ஆட்சி, உயிரை கொடுத்து உருவாக்கின ஆட்சிக்கு நாங்கள் பாதுகாப்பா இருக்கோம். இந்த கோபத்துல தான் அவர் வந்து 2011 நான் வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது 17 வருஷமா அம்மா வழக்கு இதெல்லாம் போடல, குற்றச்சாட்டு சொல்லல. ஆனா 17 வந்து அவர் வர முடியான்னு பண்ணதுக்கப்புறம் கடுமையா ஓ இவனு தங்க முடியுதா இருந்து இதை தடுக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பண்ணாங்க. என்ன குற்றச்சாட்டு வேணாலும் செய்யுங்க, அதுக்கு நான் சவால் விட்டு அதுக்குள்ள ஏத்துக்கல. ஆனா அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் இங்க இருக்கிற திமுக எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க, நம்ம நண்பராக இருக்காங்க. யாரோ ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி மக்கள் முடிவுட்டு யார் நினைத்து இப்போ முடிவுட்டு. ஆனால் நம்ம தொகுதியில் நம்முடைய மாவட்டத்தில் யாராவது ஒருத்தருக்கு திமுக வாய்ப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் ஸ்டாலின் மாதிரியே கடுமையா ஓட்டு கேட்க வேண்டாம், இப்ப என்ன வேணாலும் திட்டுன்னு சொல்லி போட்டு ஒரு ரவுடியை கொண்டு இங்க போட்டுக்காங்க. வெறிய பார்த்து தன்னுடைய மனைவியை துன்புறுத்தி கொடுமை பண்ணி ஜெயிலில் இருந்த ஒருத்தருக்கு இங்க திமுக வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம குழந்தைகளை துப்பாக்கி வச்சு மிரட்டிய ஒரு ரவுடிய ஒரு 3000 ரவுடியோட வந்து இறங்கியிருக்க அப்படிங்க. பெரிய வருத்தமா இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு அன்பானவங்க, எங்கேயும் பாசம் காமிக்கிறவங்க, அருமையான பொதுமக்கள், நம்ம தொண்டாமத்து தொகுதி மக்கள். இங்க வந்து இப்படி ஒரு சூழ்நிலை ரொம்ப வருத்தமான சூழ்நிலை. இருந்தாலும் என்ன வேணாலும் பேசுவாங்க அவங்க வந்து இதை செய்யற அதை செய்யறன்ட்டு ஏதாவது திட்டங்கள் தர்றோம். நாங்க இதை செஞ்சிருக்கேன்னு ஓட்டு கேட்ட பரவாயில்ல, அப்படித்தான் வேட்பாளர் ஓட்டு கேட்கணும். நம்ம இவ்வளவு செஞ்சிருக்கேன்னு ஓட்டு கேட்கணும். வாக்களித்த மக்களை ஏமாற்ற அவள் மனசாட்சியோடு நம்ம பணியாற்றிருக்கோம், அதை சொல்லி ஓட்டு கேட்கணும். ஆனால் அவங்க திட்டது மட்டுமே, என்னை திட்டது மட்டுமே குறிக்கோளம் வந்திருக்காங்க. திட்டிட்டு 6 ஓடிடுவாங்க. யாரு மெயினா நம்ம தம்பிகள் யாரு கோபப்படக்கூடாது. அவங்களுடைய கொள்கை எப்படியாவது இது பிரச்சனை பண்ணணும் அப்படின்ட்டு வர்றாங்க. நம்ம அமைதியானவங்க, ஆனா வீரமிக்கவங்க. ஆனா இந்த தடவை பொறுமையா இருக்கணும், யாருக்கு பயப்பட முடியும். அதுதான் பொறுமையா இருக்கணும். பிரச்சனை மட்டும் வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு மோசமானால் தன் மனைவிய துன்புறுத்தி சிறையில இருந்து வந்த ஒருத்தர் எப்படி இருப்பாரு தெரியும். அது பொறுமைக்காக அன்போடு கேட்டு எந்த நேரமா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வருகிறவங்கெல்லாம் கொரோனா போன்ற தொற்று நோய் வந்தது. அந்த நேரத்தில் நான் என் குடும்பமா ஒவ்வொரு குடும்பத்தை பார்த்தேன், ஒவ்வொரு குடும்பம் பார்த்தேன். நானே இருந்து அந்த நேரத்தில் யாரும் வெளியே வர முடியல. நானே இருந்து ஒரு பாக்ஸ்ல எல்லா பொருள் போட்டு ஒவ்வொரு வீடு நான் கொண்டு கொடுத்தோம். அதே போல காய்கறி முட்டை எல்லாம் கொண்டு கொடுத்தோம். நோய் எதிர்ப்பு அதிகமாகி அதாவது நோய் வரக்கூடாது, சத்து மாத்திரை கிட்டு கொண்டு வந்து எல்லா வீட்டுக்கு கொடுத்தோம். ஆகவே எந்த நேரத்தில் நான் உங்கள் சகோதரன், ஒவ்வொரு குடும்பம் தொண்டாமத்தூர் தொகுதியில் கூடிய ஒவ்வொரு குடும்பம் என்னுடைய குடும்பம். ஆகவே தேர்தலுக்காக நம்ம வர்றவங்க இல்ல, எப்பவுமே கூட இருக்கிறவங்க. ஆனா இன்னைக்கு அவங்க வருவாங்க, தேர்தல் முடிஞ்சு போயிருவாங்க, அது கவலைப்பட வேண்டியதில்லை. என்னை பொறுத்தளவுக்கு என்றைக்கும் உங்கள் சகோதரன். இன்னும் என்னென்ன திட்டம் வந்தாலும் இன்னைக்கு நிறைய திட்டத்தை முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஒவ்வொரு குடும்பத்துக்கு வாஷிங் மிஷின் அறிவிச்சிருக்காரு, ஓஎபி 2000 அறிவிச்சிருக்காரு. அதே போல பாத்தீங்கன்னா 6 சிலிண்டர் ஒரு குடும்பத்துக்கு அறிவிச்சிருக்காரு. அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவிகளுக்கு, சகோதரிகளுக்கு, தாய்மார்களுக்கு மாசம் 1500 அறிவிச்சிருக்காரு. எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் நான் உங்களுக்கு உடனே கொண்டு சேர்த்துருவேன் தெரியும். ஆகவே நல்ல முதலமைச்சர், ஒரு கிராமத்தில் பிறந்து அருமையான முதலமைச்சர். அது மட்டும் இன்னொன்று அறிவிச்சிருக்காரு இன்றைக்கு, அதாவது அம்மா வீடு கட்டும் திட்டம். யார் யார் இடம் இல்லாம ஒரே குடும்பத்தில் 2 பேர் 3 பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இடம் எடுத்து வீடு கட்டி கொடுக்கக்கூடிய அம்மா வீடு கட்டும் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. கண்டிப்பாக அந்த திட்டம் கொண்டு சேர்க்கப்படும் சொல்லி எல்லாத்துக்கும் வீடு கட்டக்கூடிய எடுத்து ட்ரை பண்ணிருந்தோம். இன்னைக்கு முதலமைச்சரே சட்டம் போடுறாங்க, நமக்கு பிரச்சனையே இல்லை. நிறைய இடத்துல கொடுத்து யாருக்குமே வீடு இல்லைங்கிறத உருவாக்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் ஏன் நான் கோவப்படுவேன். இந்த வேட்பாளர் கண்டுக்காம முடிக்கணும்னா அவங்க வருவாங்க போவாங்க. நாடாளுமன்ற தேர்தலையும் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு வேட்பாளர் வந்தாரு ஓட்டு வாங்கினாரு ஒரு எம்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க 2 வருஷமா காணாம போயிட்டு கொரோனா நேரத்தில் எங்க வந்தாரு. கொரோனா அவ்வளவு மோசமான நோய் வந்தவங்க கூட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல வராம அப்படித்தான் வருவாங்க. இந்த நேரத்தில் வருவாங்க, அவதூறு பேசுவாங்க, வாக்குறுதி கொடுப்பாங்க, அப்புறம் காணாம போயிடுவாங்க. ஆகவே இங்க இருக்கக்கூடிய எனக்கு இதுக்கு மேல என்ன வருத்தம்னா, நம்முடைய மாவட்டத்தில் எந்த கட்சியா இருந்தாலும் எல்லாம் அன்பானவங்க. இங்க யாருக்கும் திமுக வாய்ப்பு கொடுக்காது எனக்கே மிகப்பெரிய வருத்தம் தான்.
அவங்க நிக்கிட்டு நீங்க யாரு காதல் உண்மை அவங்க வெற்றி பெற்று. ஆனால் இந்த வெளியூர்ல இருந்து போடுறது மிகப்பெரிய வருத்தம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அனைவரும் இரட்டை இலை சின்னத்திலே எனக்கு ஒரு ஓட்டு போட்டு சிதறாமல் உங்கள் சகோதரன் எல்லாமே. நான் எப்பவுமே கொரோனா போல் கொடுத்ததோ ஒரு மருத்துவ உதவியோ எதுக்குமே நான் கட்சி வேறுபாடு பாக்கிறது இல்ல, ஜாதி சமுதாய வேறுபாடு பாக்கிறது இல்ல, எல்லாம் என் சொந்தம் தான் பார்த்திருக்கிறேன். ஆகவே அனைவரும் ஒன்றிணைந்து எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா கேட்டு அந்த வரவேற்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்.